பாப்பா சொல்ல அம்மாக்கு டேய் என்னடா சாப்பிற என்ன வேணும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பஞ்சலி நீ நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன் கா உட்காருங்க 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 கா உட்காருங்க அக்கா ஜூஸ் எடுத்து வரதா வேண்டாம் ஒரு டம்ளர் மோராவது குடிங்களா வேண்டாம் பஞ்சலி காபி ஒண்ணு வேண்டாம் நீ உட்காரு முதல்ல என்னக்கா அது சிம்மா இந்த பக்கம் எல்லாம் உன் தெய்வ கேட்டதா ஏன்க்கா இப்படி பேசுறீங்க உண்மையிலேயே உங்க தங்கச்சியா என்ன நினைச்சிருந்தீங்கனா இப்படி எல்லாம் பேசுவீங்களா போங்கா உன்னை அப்படி நினைச்சதனால தான் நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன் என்னக்கா நீங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நானே வீடு தேடி வந்திருப்பேன்ல அக்கா தங்கச்சிக்குள்ள யார் வந்தா என்ன அக்கா நிஜமாவா சொல்றீங்க என்ன பஞ்சாலி உன்னை என்னைக்குமே நான் வேத்தால நினைச்சதே இல்ல இந்த பாசம் ஒண்ணு போதும்க்கா அக்கா இப்போ நான் என்ன பண்ணனும் அத முதல்ல சொல்லுங்க உனக்கே தெரியும் கே மூத்த பொண்ண நான் வேண்டான்னு விட்டுருந்தேன் ஆமாக்கா திரும்ப வந்தா அந்த ஆள் ஒட்டிக்குவான்னு நான் நினைக்கவே இல்லக்கா என்ன பண்றது நம்ம பொண்ணு அவரை கட்டிக்கிட்டல்ல என்னக்கா நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம மருமக பிள்ளையாச்சேக்கா ஆமா பாஞ்சலி இத்தனை நாள் ஒதுக்கி வச்சிருந்தோம் இப்போதான் எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருக்கோம் என்ன கடவுளா பாத்துல எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான் ஆனா சுந்தரி மகன் மாதிரி அவர் நம்ம கிட்ட திமிரெல்லாம் காட்டுறது இல்ல என்ன இருந்தாலும் படிச்ச பிள்ளையாச்சே அப்படிதான் இருக்கும் அவருக்காக நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்க போறேன் அக்கா உங்களை பத்தி உங்ககிட்டயே நான் சொல்லக்கூடாது ஊர்ல இருக்கிறவங்களே கண்ணு மாதிரி பாத்துக்குவீங்க உங்க கண்ணை எப்படி காசுமா விட்டுருவீங்க ஆமா பஞ்சலி எல்லாம் நிம்மிக்காக தான் நல்ல விஷயம்க்கா கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஐயரை பார்த்துட்டு நாள் குறிச்சிட்டு போய் சொன்ன அன்னைக்குதான் என் பையனும் கம்பெனி ஆரம்பிக்க போறதா சுந்தரி சொல்லியிருக்கா அதுக்கு புத்தி எப்படிதாக்கா சரி அதுவும் நம்ம பொண்ணு தானே அந்த தேதியை மாத்தணும் என்னக்கா நீங்க முதல் முதல் கம்பெனி ஆரம்பிக்கும் போது இப்படியா பண்றது அது கூட பரவாயில்ல இப்ப அந்த தேதியிலையும் வைக்க முடியாதுன்னு சுந்தரி சொல்றாளாம் இருந்தால அந்த அம்மாவுக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாதுக்கா அதான் பாஞ்சலி உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா நான் என்ன பண்ணனும் முதல்ல அத மட்டும் சொல்லுங்க வர 17ஆம் தேதி தான் நாங்களும் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அன்னைக்கு தான் நீங்களும் குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறீங்களாமே அத கொஞ்சம் தள்ளி வைங்கள என்னக்கா நீங்க இது வெறும் முடி சமாச்சாரம் இதுக்கு போய் இவன் குழந்தை பையன் தலையில இருக்கிற முடிய ஊதுனாலே எல்லாம் கொட்டி போயிடும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி நீங்க நினைக்கலாம்க்கா அப்படி இல்லக்கா சாமி விவகாரம் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லக்கா என்ன பஞ்சாலி அதே மாதிரி தானே ஏ மக வீடும் அவரும் முத முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறாரு அதுல தடங்கள் வந்தா எப்படி அதெல்லாம் சரிதான்க்கா ஆனா நான் என் மருமக சொல்லாம எதையுமே செய்ய மாட்டேன்க்கா அது மட்டும் இல்ல எனக்கே என் குடும்பத்து மேல அக்கறை வேண்டாமா என்ன நீ நீ சுந்தரி மாதிரியே பேசுற நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்ச தேதியே உங்களுக்காக தானே மாத்தணும் இப்ப அதையும் மாத்துன்னு சொன்னா அடாவடியா இல்ல அக்கா இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா இதுக்கும் சம்பந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த தேதிய நாங்க தான் முடிவு பண்ணோம் யார் முடிவு பண்ண என்ன நான் சொல்றேன் அதை நீ மாத்து மதி வா மதி வா என்ன மதி சீக்கிரம் வந்துட்ட பார்லர் போலையா இல்ல அந்த ரேஷன் கார்டு கொடுங்க நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ரேஷன் கார்டு எங்க வச்சேன்னு தெரியலையே சரி சமையல் ரூம் தான் இருக்கும் நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன் அக்கா இருங்க உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் இப்படி முன்ன விட்டு பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கீங்களே நான் என்ன தப்பா பேசிட்டேன் ஓ அப்ப நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் சரின்னு சொல்றீங்களா என்ன மதி ஏதோ குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறேன் ஏங்க நாம தான் எல்லாத்தையும் முடிவு செஞ்சிட்டோம்ல அப்புறம் எதுக்கு நீங்க வந்து மாத்த பாக்குறீங்க
எங்க வீட்ல எனக்கு விசேஷம் இருக்குல்ல அதா அப்படியே ஏதாவது இருந்தாலும் நீங்க அத என்கிட்ட வந்து பேசிந்திருக்கணும் உன்கிட்ட தான் பேச வந்தேன் ஆனா நீ வீட்ல இல்லல்ல ஃபோன் பண்ணிருந்திருக்கலாமே ஏ உன் மாமியார் பெரிய மனுஷி தானே அதா அவங்க கிட்ட பேசுனே ஆனா நீங்க பெரிய மனுஷி மாதிரி பேசலையே என்ன மதி வார்த்தை தடிக்குது நீங்க நடந்துட்டது அப்படி அதனால தான் என்ன மதி இப்ப என்ன பண்ணனும்ங்கற இங்க பாருங்க நாங்க சொன்ன தேதியில தான் இந்த ஃபங்ஷன் நடக்கும் அக்கா போறாங்க ஏதாவது கோச்சிட்டு போறங்களா விடுங்கத அவங்க புத்தியே அப்படிதான் நான் ஒண்ணு பண்ண முடியாது நீங்க அத கொடுங்க இந்தமா வர ஹாஸ்பிடல் சேர்த்துட்டு தான் சொன்னாங்க எந்த வார்டு சொன்னீங்க ரைட் சைடுல ஐசியூல இருக்காரு நன்றிமா உள்ள ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு யாரும் போக கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உட்காருங்க சரிங்கமா ஜீவோட அப்பா நீங்க சார் நான் தான் சூரியோ உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தனே ஓ ஜீவா தம்பி கிட்ட மார்க்கு டாக்டர்ல ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே சொல்லல ஐயோ கடவுளே ஜீவா தம்பிக்கு நல்லபடியா குணமாயிடணும்ப்பா ஒண்ணு நடக்காதுங்க ப்ளீஸ் கவலைப்படாதீங்க என்னமா நடந்தது நானும் ஜீவா சார் தான் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் அவர் பைக்ல போயிட்டாரு நான் ஆட்டோல போயிட்டேன் திடீர்னு வர வழியில பார்த்தா அவர் மூணு பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க இந்த ஏரியா கவுன்சிலரோட ஆளுங்கன்னு நான் வந்து ஆட்டோ கார் சொன்னாரு நான் ஹெல்ப்காக யார் யாரைய கூப்பிட்டேன் ஆனா யாருமே வரல கடைசில 108க்கு ஃபோன் பண்ணி அவரை இங்க கொண்டு வந்து சேர்த்து இவ்வளவு கஷ்டத்திலயும் என் பையனை காப்பாத்திருக்கீ நீ நல்லா இருக்கணும்மா உனக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் டாக்டர் யாரையும் உள்ள விட வேணாம்னு சொல்லிருக்காரு நான் போலீஸ்க்கு அப்புறம் சார் உள்ள இருக்கிற என் தம்பி நான் அவனை பார்க்கணும் போங்க அந்த பக்கம் நீங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் சார் ஒரு 5 மினிட்ஸ் வெளிய வெயிட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சும்மா இருந்தன புரட்சி புடாங்க உசுபேத்தி விட்டுட்டு கடைசி வந்து பெட்ல படுக்க வச்சிட்டல இன்ன அவன என்னலாம் பண்ணப் போறே அவ செத்தாலும் பரவாயில்லடா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உன மாதிரி ஒரு விஷய செடியா நான் அவன வளக்கல யோ ஒண்ணே நாலு போடு போட்டா அப்ப தெரியும் எங்களுக்கு நான் அப்பே வந்து சேர்ந்திருக்க பாரு ஏய் நீ என்ன இங்க நிக்கிற அது வந்து இங்க நான் அதான் வந்துட்டியே எப்படி வந்த
ஆம்புலன்ஸ்ல வந்தேன். ஓ, இப்ப நர்ஸ் ஐடியா நீ? இல்ல, ஜீவா சார் நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன். ஓ, அப்ப ரெண்டு பேர் கூட்டுக்குள்ள வரீங்க. எங்க போறீங்க? டேய், அறிவு கெட்டவனே, நம்ம வீட்டு புள்ள உசுர காப்பாத்திருக்கா? அவளுக்கு இப்படி தான் நன்றி காட்டுவியா? நம்ம வீட்டு புள்ளையா? உன் பையன் சொல்லியா? ஏண்டா, இவ்வளவு நேரம் பாசம் ஒழுகுற மாதிரி பேசினே. கூட பிறந்த தோஸ்துக்கு ரெண்டு சொட்டு கண்ணீர் விடலாம், அவ்வளவுதான். ரத்த சிந்துற அளவுக்குலாம் நான் ஒன்னும் தியாகி கிடையாது. அவனை தான் டோட்டலா கெடுத்து வச்சிருக்கே. இதுக்கப்புறம் அவன் எங்க திருந்த போறான்? என்ன கேசவன், என்னாச்சு சார்? விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்ன சொல்றாங்க சார்? இந்த பொண்ணும் அந்த பையனும் பைக்ல போகும்போது தான் விழுந்துருக்காங்க சார். இப்படி வாமா. என்ன நடந்துச்சு சார்? இவர் சொல்றது போய் சார், சிவா சார் பைக்ல போயிட்டு இருந்தாங்க, நான் ஆட்டோல தான் சார் போயிட்டு இருந்தேன். என்ன கேசவன் இது? இல்ல சார், முதல்ல அப்படித்தான். ஆயும் மூடுங்க. நீ சொல்லுமா சார். ஜீவா சார் பைக்ல போனப்போ மூணு பேர் மடக்கி அவரை அடிச்சு போட்டாங்க சார். ஆட்டோல போயிட்டு இருந்த நான் பார்த்து ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்தேன் சார். அடிச்சவங்களை பார்த்தா உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? முடியும் சார். அவங்க கவுன்சிலரோட ஆளுங்கன்னு ஆட்டோக்கார் சொன்னாரு. ஏன் கேசவன், இந்த ஏரியால எப்ப பார்த்தாலும் கவுன்சிலர் பிரச்சனை. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? நான் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டு சார் இருக்கேன். ஆமா, கிழிச்சிங்க. அம்மா, நீங்க யாரு சார்? அடிபட்டு இருக்கான ஜீவா அவனுடைய அப்பா சார். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. கேசவன், இவர் உங்க அப்பா தானே? இவர் தானே உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதுக்காக தானே சஸ்பெண்ட்ல இருந்தீங்க? ஆமா சார். அப்புறம் நீங்க எப்படி இந்த கேஸ்ல சார்? டியூட்டியில நான் சின்சியரா இருப்பேன் சார். அதான் நான் பாக்குறேனே. இந்த கேஸ நானே டீல் பண்ணிக்கிறேன், வேற ஆளை வச்சு விசாரிச்சுக்கிறேன். யோ சார், இந்த பொண்ணோட டீடைல்ஸ் வாங்க. எஸ் சார். இங்க வாமா, நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். ஓ சரிங்க சார். ஆமா, டாக்டர் என்ன சொல்றாங்க? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, இந்த கேஸ நானா டீல் பண்ண போறேன். உங்க பையனை யார் அடிச்சாங்களோ அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் ஆயே. சொல்லுங்க. நீ அக்கவுண்ட்ல பணம் இருக்குல்ல? இருக்கு. என்ன? ஒரு 30-40,000 தேவைப்படுது. இருக்கு, வாங்கிக்கோங்க. பையனுக்கு மொட்டையடிச்சு காது குத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். நீ திடீர்னு முடிவு பண்ணது, அந்த விஷயமா தான் அழிஞ்சிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அதுல என்ன இருக்கா? நீ நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வர 17-ஆம் தேதி ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீ கண்டிப்பா வந்துடணும். சாரி. ஏன், என்னாச்சு? இல்ல, இது ஃபேமிலி ஃபங்க்ஷன். அப்ப நீ யாரு? அதான பிரச்சனை. சொந்தக்காரங்க வரப்போ என்ன பார்த்தா தேவையில்லாத க்வெஸ்டன்ஸ் வரும். எதுக்கு அண்ணி? வேணாம், நீங்க நல்லபடியா நடத்துங்க. என்ன அப்சரா, அதுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? நீ எங்க வீட்டு பொண்ணு? அப்படி நீங்க நினைக்கிறீங்கல்ல, அது ஒன்னே போதும். ப்ளீஸ் அண்ணி, நான் வரல. அதெல்லாம் கிடையாது, நீ கண்டிப்பா வரணும். சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப பேங்க்ல இருந்து பணம் ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? இல்ல, நான் ஏடிஎம்ல எடுத்துக்கிறேன். வாங்க மேடம். என்ன மதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சேர் போடு, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? ஒண்ணு வேணாம் மதி, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். என்ன, இப்பெல்லாம் உங்களை ஆளையே காணும்? நல்ல குடும்பத்துல பொண்ணு வாக்கப்பட்டா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பார்லரை என்னைக்கு உங்ககிட்ட கொடுத்தனோ அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும் இல்லையா? நீயும் கஷ்டப்பட்டு போராடி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மேடம்.
பார்லர் இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஓ அப்படியா? கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கே. எல்லாம் உங்க இடத்தோட ராசிதான் மேடம். அப்படிலாம் சொல்லாத மதி. நானும் தான் இங்க பார்லர் வச்சிருந்தேன். அப்ப ஓட்டுறதுக்கு ஒரு ஈ கூட கிடையாதே. இப்ப பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கே சவால் விடுற மாதிரி எல்லாம் பண்ணிருக்க. அப்புறமதி, நாம போட்ட அக்ரிமென்ட் அடுத்த மாசம் முடிய போகுது. இன்னொரு அக்ரிமென்ட் போட்டுக்கோ. சரிங்க மேடம். இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். மத்தபடி நீ என்ன ஏமாத்த போறியா இல்ல நான் உன்னை ஏமாத்த போறேனா? என்ன மேடம், நீங்க முதல்ல நான் வந்தப்போ 3 வருஷத்துக்கு போட்டுக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் 1 வருஷமே போதும், ஏன் காசு செலவு பண்ற, பார்ல செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னீங்க. எனக்கு நல்ல வழி காமிச்சது நீங்க தானே மேடம். ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன். வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் சொல்லு, நான் செய்யறேன். ஐயோ, நீங்க கேட்டதே போதும். உனக்கு உதவி வேணானே விட்டுரு, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன மேடம் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் புதுசா அக்ரிமென்ட் போடுறப்போ 1000 ரூபாய் சேர்த்து கேப்பாங்க. நீ எனக்கு ஒரு 500 ரூபாய் கூட. ஐயோ மேடம், நானே நினைச்சிட்டு தான் இருந்தேன், 1000 ரூபாவே சேர்த்து கொடுத்துடலாம்னு இருக்கேன். மதி, சிரமமா இருந்தா வேண்டாம். என்ன மேடம், நீங்க பார்லர் இப்போ நல்லதானே போயிட்டு இருக்கு, நான் சேர்த்தே கொடுத்துடுறேன். உன்ன மாதிரி எல்லாரும் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல மதி. சரி மதி, நான் புது அக்ரிமென்ட் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம், போயிட்டு வரேன். சரி மதி. ரொம்ப தங்கமானவங்க இல்ல நீ? ஆமா, நமக்காக எது வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கட்டும்? என்ன வைக்கணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை எந்த டேஸ்ட்ல கொடுக்கணுங்கறத நான் பாத்துக்கிறேன். என்ன காய் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வைங்க. எல்லா காயும் இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு என்ன வைக்கணுங்கறத மட்டும் சொல்லுங்க. சாம்பார் வைமா. சாம்பாரா? அததான் நாம டெய்லி வச்சு சாப்பிட்டு இருக்கோமே. இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் குருமா ஒன்னு வைக்கிறேன், அதை சாப்பிட்டு பாருங்க. நீயா சொன்னதான் நடராஜுக்கு தெரியும். நான் போயிட்டு வர வரைக்கும் நீ யார்கிட்டயும் எதுவும் பேசாத. என்ன